ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியை வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 எப்படி வந்து ஈஸியாக படிக்கிறதுன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து இந்த லெசன் படிக்கணும். ஃபஸ்ட் லெசன் சிந்து நாகரிகம் வரை, இதை படிக்கணும். அடுத்ததாக தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், குப்தர்கள். அடுத்ததாக தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, அரபியர் துருக்கியரின் வருகை. இதில் வந்து டெல்லி சுல்தான்ற டாபிக் மட்டும் படிக்கணும். பிற்கால சோழரும் பாண்டியரும் இந்த லெசன் வந்து படிக்கணும். ஸோ இதில் வந்து நான் அந்த வீண் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கெலாம் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் லெசனுக்கு, ஃபிஃப்த் லெசனுக்கு அண்ட் செவன்த் லெசனுக்கு. அடுத்ததாக பிற்கால சோழரும் பாண்டியரும் இந்த லாஸ்ட் லெசனுக்கும் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து வால்யூம் 1ல் நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்ததாக வால்யூம் 2ல 11th ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ்னு பார்த்தா, பாமினி விஜயநகர அரசுகள் இந்த லெசன் படிக்கணும். பண்பாடு ஒருமைப்பாடு, இதில் வந்து இந்தியாவில் பக்தி இயக்கம்னு டாபிக் இருக்கும், அது படிக்கணும். அடுத்ததாக முகலாய பேரரசு படிக்கணும், மராத்தியர்கள். அடுத்ததாக 17, 18, 19 இந்த மூணு லெசனையும் நீங்கள் படிக்கணும். இதுக்கு நம்ம லெசன் நம்ம இதில் வந்து வீடியோ வந்து பாமினி விஜயநகர அரசுகளுக்கு போட்டிருக்கோம். அடுத்ததாக இந்தியாவில் பக்தி இயக்கம் போட்டிருக்கோம், மராத்தியர்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்ததாக லாஸ்ட்டில் உள்ள 17, 18, 19 இந்த மூணு லெசனுக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கோம். இதில் போடாததுன்னு பார்த்தா இந்த முகலாய பேரரசும். அதே மாதிரி வால்யூம் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெசன் போடாமல் இருக்கும், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அண்ட் இந்த டெல்லி சுல்தான். ஸோ இதுக்கும் கூட நான் உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு வர்ற வீக்ஸில் நான் போட்டுறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்ம சேனல், நம்ம சேனலுக்கு வந்து போயிட்டு ஒரு நிமிஷம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து போயிட்டு பிளேலிஸ்ட்டுன்னு மேலே இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 11th நியூ புக் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 21 வீடியோ இருக்கும். இப்போ நான் சொன்ன லெசன்ஸ்க்கு உண்டான வீடியோ எல்லாமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசனை எடுத்துகிட்டு நீங்கள் ஓவராலாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி முடிச்சுட்டு நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குறிச்சிருக்கிறேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா போதுமானது. அது மட்டும் போதும் உங்களுக்கு 11th லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11th வால்யூம் 1 வால்யூம் 2 இது ரெண்டுக்குமே வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், எந்தெந்த லெசனுக்கு வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், இந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க ஒரு லெசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 30 இல்லை 40 கொஸ்டின்ஸ் நீங்களே எடுங்க. எடுத்துகிட்டு அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு படிச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓவராலாக அந்த லெசன்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 12th கூட நான் போட்டிருக்கிறேன், 12th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 12th நீங்கள் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும், அதே மாதிரி என்னென்ன லெசன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம், அதுவும் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓவராலாக வந்து ஒரு 8-9 லெசன்ஸ் வந்து 12th வந்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமாக நீங்கள் வந்து 11th அண்ட் 12th ஹிஸ்ட்ரியை பற்றின பயம் இல்லாமல் படித்து நல்ல மார்க்ஸ் எடுங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.